வணக்கம், நான் சோஃபியா. இந்த வீடியோல வந்து ஒரு கிராஸ் கட் பிளவுஸ வந்து எப்படி ஸ்ட்ரைட் கட்டா போட்டு நேரா போட்டு எப்படி வெட்டுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கமெண்ட்ல ஒரு சப்ஸ்கிரைபர். அதனால நான் அவங்களுக்காக இந்த வீடியோவில் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நீங்க எந்த ஒரு பிளவுஸை எடுத்தாலுமே, அந்த இப்ப நீங்க டெய்லரா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க வீட்டுல நம்மளோட பிளவுஸுகளை தைக்கிறதுனாலும் சரி, இந்த பிளவுஸ வந்து கிராஸ் கட்ல போட்டிருக்காங்களா நேர்கட்ல போட்டிருக்காங்களான்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்கணும். அப்படி நாங்க பாக்குற நேரம், இப்ப கிராஸ் கட்டுன்னு சொல்ற நேரம், இந்த பிளவுஸ் வந்து நீங்க இந்த இப்படி இழுக்கிற நேரம், இது கொஞ்சம் இழுப்படும். இது லைனிங் பிளவுஸ், இது நார்மல் பிளவுஸா இருந்தா நல்லா இழுப்படும். அதுதான் கிராஸ் கட்டு. அடுத்தது இந்த கப் ஷேப் வந்து நீங்க பாக்குற நேரம், இப்படி நல்லா நம்ம பிரா பிரெஸியர் போடுறோம் அந்த அந்த கப் ஷேப் மாதிரி நல்லா அழகா தூக்குன மாதிரி நல்லா ஷார்ப்பா இருக்கும் கிராஸ் கட் பிளவுஸ் மட்டும். அடுத்தது இந்த துணி பாருங்க, துணி வந்து இப்ப நாங்க டிசைனர், நல்ல டிசைன் பிளவுஸா இருந்தா டக்குன்னு விளங்கிரும். இந்த பூ வந்து நேரா வர்ற பூ வந்து இந்த இடத்துல கிராஸா வந்திருக்கும். இப்ப இதுல வந்து இந்த ஒரு மைல்டா ஒரு செக் மாதிரி போட்டிருக்காங்க. இப்ப இதுல வந்து நேரா வருது கை பாட்டுக்கு. இந்த இடத்துல பாருங்க, இந்த செக் இந்த கோடு, செக் போட்ட கோடு எல்லாம் இப்படி கிராஸா வருது. இல்ல இப்படி விரிச்சு பார்த்தாலும் இதுதான் முதுகு பக்கம், பின்பக்கம். இது வந்து முன் பக்கம். இந்த முதுகு பக்கம் பாருங்க, இதே இந்த கையில உள்ள மாதிரியே நேரா ஷேப் வருது. இந்த இடத்துக்கு மட்டும் வளைஞ்ச மாதிரி கிராஸா வருது. இது அப்ப இந்த பிளவுஸ் வந்து கிராஸ் பீஸ்ல போட்டிருக்காங்க. அப்படி அடுத்தது நேர்கட்டு பிளவுஸ். இப்ப அதுலயே இது வந்து இந்த டிசைன் போட்டது. இப்ப நீங்க இந்த பிளேன் பிளவுஸ் இருக்குது, இந்த பிளேன் பிளவுஸ வந்து எப்படி நீங்க பாக்கலாம், அப்ப இது வந்து ஒரே பிளேன் மெட்டீரியல் தான். இப்ப இதுலயாவது இந்த செக் போட்டிருந்துச்சு. அப்ப இதுல எப்படி கிராஸா பாக்குறதுன்னு சொன்னா, இதுலயும் நீங்க வந்து இந்த பாருங்க, இதுல இப்படி இழுக்கிற நேரம் இது நல்லா இப்படி ஸ்ட்ரெச் ஆகும். இதுதான் இந்த கிராஸ் பீஸ். இதுலயும் இந்த தெரியுது பாருங்க, இந்த துணி நேரா போறதும் இந்த பக்கத்துக்கு கிராஸா வர்றதும். அதே மாதிரி இந்த ஷோல்டர் நாங்க போடுற நேரம், நேர்கட் போடுற நேரம் அது நேரா இருக்கும். அதே சமயம் இந்த கிராஸ் கட் பிளவுஸ, கிராஸ் கட் பிளவுஸ போட்டோம்னு சொன்னா இந்த ஷோல்டர் வந்து கொஞ்சம் எங்களுக்கு லூஸா இருக்கிற மாதிரி இருக்கும். அது நீங்க இப்படி சும்மா அப்படி இழுத்து பார்க்கலையும், நார்மலா வச்சு பார்க்கலையும் பாருங்க, இந்த இடம் கொஞ்சம் தூக்கப்பட்ட மாதிரி இருக்கும். இதுதான் கிராஸ் கட் பிளவுஸ். இதே இது நீங்க நேர் பிளவுஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா, அதுல வந்து இழுத்து கொடுக்காது. நீங்க எவ்வளவுதான் இப்ப நாங்க நேர்கட்ல போட்ட பிளவுஸ்னாலும், நாங்க என்ன இந்த செஸ்ட் பாயிண்ட், இந்த டாட் உயரம் வைக்கிறோமோ அது சரியா ஃபிட்டோன்னா இருக்கும். மத்தபடி இது ஒரு ஸ்ட்ரெச்சபிளா ஆகாது. இப்ப இது எப்படின்னு சொன்னா, இந்த கப் ஷேப்பும் வந்து பிளட்டா தான் இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் ஷேப்பா நல்லா ஷார்ப்பா இருக்காது. இந்த இதுதான் நேர்கட் பிளவுஸ். அதே மாதிரி இந்த இன்னொரு பிளவுஸ்லயும் கட்டுறேன். இந்த பாருங்க, இதுலயும் இந்த கப் ஷேப். ஆனா இது உடம்புல போட்டுட்டா எங்களுக்கு தெரியாது, நல்லா அழகா எங்களோட செஸ்டோட நல்லா இது வந்து பிளெண்ட் ஆயிரும். ஆனா இது வந்து இந்த கப் ஷேப் இப்படி சும்மா நாம நார்மலா பாக்குற நேரம், இந்த நேர்கட் பிளவுஸ்ல வந்து பிளாட்டா தான் இருக்கும். இது வந்து நல்ல இது ஷார்ப்னஸா இருக்காது. அதே மாதிரி இந்த மேல் துண்டும் பாருங்க, இந்த அளவு சரியா நாங்க என்ன ஸ்ட்ரைட் வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு நேரா இருக்கும். அந்த பிளவுஸ்ல பாக்குற நேரம் மேல வந்து கொஞ்சம் கூடுதலாவே இருக்கும். இதுதான் இந்த கிராஸ் கட்டுக்கும் நேர்கட்டுக்கும் உள்ள டிஃபரெண்ட். முதல்ல இதை தெரிஞ்சுக்கிறங்க. அடுத்தது இப்ப நீங்க வந்து இந்த கிராஸ் கட் பிளவுஸ், இப்ப உங்கள்கிட்ட இதுதான் கிராஸ் கட் பிளவுஸ், இப்ப இந்த அளவு இருக்குது, இந்த அளவை நான் எப்படி தைக்கணும், நேரா நேர்கட் பிளவுஸ் போடணும்னா எப்படி தைக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதாவது கிராஸ் கட்டுக்கும் நேர்கட்டுக்கும் ஒரு டிஃபரெண்ட்டுமே இல்லை. இந்த பிளவுஸ பாக்குற விதமும், நாங்க உடம்புல போடுற ஃபிட்டும் விதமும் தான் மாறுபடும். மற்றபடி எடுக்கிற மெத்தடு, அளவுகள் மார்க் பண்றது, எடுக்கிற மெத்தடெல்லாம் கிராஸ் கட்டுக்குன்னு தனியா ஒரு மெத்தடுமே இல்லை. நீங்க நாங்க எப்பவுமே ஒரு சாரி பிளவுஸ் தைக்கணும்னா நேர்கட்டிங் போட்டு விட்டுறோம், அதே சேம் ப்ராசஸ் தான். இந்த முன் பாட்டு இருக்குது, இந்த முன் பாட்டை இப்படி நேர வச்சு வெட்டாம துணியில இப்படி எந்த ஏதாவது ஒரு கார்னர், இந்த ஜாயின் எண்டு மூளையை பிடிச்சிட்டோ, இல்லாட்டி இந்த சைட்ல இப்படி இடவெளி துணியில நடுவுல இடம் இருக்கா, இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு கிராஸ துணியை இப்படி போடுறது தான் கிராஸ் கட்.
இப்ப நீங்க உடம்போட மெஷர் எடுத்து, இப்ப நான் வந்து நம்ம சேனல்ல வந்து 32 சைஸ் உடம்பு 34 சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு உடம்ப மெஷர் டேப் இங்க புடிச்சு எடுக்க சொல்லிதான் நாங்க பிளவுஸ் கட்டிங் போட்டிருப்போம். அப்படி போடுற நேரம் நாங்க என்ன மெத்தட் சொல்றோமோ அந்த மெத்தடையே நீங்க போட்டு கிராஸ் கட்டுக்கு துணியை சரிச்சு போட்டு வெட்டி எடுத்துடணும். ஆனா இப்படி பிளவுஸ் கிராஸ் கட் பிளவுஸ் எங்கள்கிட்ட இருக்குது, அளவு இல்லை, இதை எப்படி நான் ஸ்ட்ரைட்டா போடணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற நேரம், பிளவுஸை வச்சு செய்யற நேரம் நீங்க பின்னுக்கு, நாங்க எப்பவும் போல பிளவுஸ் எடுக்கிறதுக்கு பின்னுக்கு இப்படி திருப்பிட்டு இந்த ரெண்டு உயரத்தை எடுத்துட்டு இடுப்பு உயரத்தை மார்க் பண்ணிட்டு போட்டு எடுத்துடணும். முன்னுக்கு வர்ற நேரம் அந்த பின்னுக்கு என்ன அளவு எடுத்தோமோ அந்த அளவையே வச்சு மார்க் பண்ணிடுவோம். இந்த டாட் உயரம் மட்டும் தான் நாங்க மார்க் பண்ணணும். ஆனா நீங்க இதுல வந்து லென்த் எல்லாம் எதுவும் குறைக்க கூடாது. இதுல பிளவுஸ்ல உங்களுக்கு என்ன இந்த அளவு பிளவுஸ் எனக்கு சரியா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சா இந்த அளவு என்ன அளவு இருக்குதோ அதை தான் நீங்க கண்டிப்பா வைக்கணும். இப்ப சப்போஸ் இந்த பிளவுஸ் நான் போடுறேன், எனக்கு ரொம்ப கிராஸ் வந்து இந்த ஷோல்டர் எல்லாம் வலிஞ்சு அப்படியே ரொம்ப தொங்குன மாதிரி இருக்குது, ரொம்ப இழுத்து கீழே பின் குத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சா மட்டும்தான் இந்த கிராஸ்ட உயரத்தை வந்து ஒரு எவ்வளவு தூரம் உங்களுக்கு அது லூஸா இருக்குதுன்னு பாத்துட்டு ஒரு அரை இன்ச்சோ ஒரு இன்ச்சோ குறைக்கணும். இல்லைன்னு சொன்னா அதனால நல்ல ஃபிட்டா இருக்குதான், ஆனாலும் அந்த கிராஸ் கட் எனக்கு பிடிக்கல, நேர் பிளவுஸ் வேணும்னு சொன்னா நீங்க இந்த இதே அளவை தான் அந்த நேர்கட்லயும் மார்க் பண்ணணும். கிராஸ்கட் வந்து எப்படி போடணும் சொன்னா இந்த கிராஸ்கட் பிளவுஸே பொதுவா வந்து நல்ல ஃபிட்டோனா இருக்கும். போட்ட உடனே அப்படி நம்மளுக்கு அரைச்ச மாதிரி நல்லா அப்படி சேஃபா இருக்கும். நம்ம உடம்பு போடுற நேரமே நம்மளுக்கே தெரியும், நல்லா பாக்குறதுக்கு நல்லா நீட்டா உடுத்தணும்னு சொன்னா நல்லா அழகா இருக்கும். அப்ப இந்த ஃபிட்டோனா உடம்பு ஃபிட்டோனா போடுறவங்களுக்கு கண்டிப்பா இந்த கிராஸ்கட் பிளவுஸ் நல்லா சூட் ஆகும். ஒரு சிலர் வந்து வயசானவங்கன்னு இல்லை, ஒரு அம்மா ஸ்டேஜில் போனவங்க எப்படியுமே வந்து ரொம்ப டைட்டாலாம் எங்களுக்கு வேணாம், பிளவுஸ் வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தாலே போதும், லூஸ்னா ரொம்ப லூஸாக இல்லை ஆனால் கொஞ்சம் ஒரு அளவு உடம்புக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நேர்கட்டு போட்டுக்கிறலாம். அது வந்து நாங்கள் உடம்போட அளவை மெஷர் பண்ணிட்டு சரியான அளவுக்கு தைச்சிருவோம். அப்போ இந்த கப் டாட் எல்லாம் போட்டாலும் அது சரியா எங்களோட கப் இந்த செஸ்டில் வந்து ஃபிட்டாக இருந்தாலும் டைட்னஸ் கொடுக்காது, ரொம்ப டைட்டா இருக்காது இந்த நேர்கட் போட்டா. ஆனா இதே இது இந்த கிராஸ் கட் போட்டுட்டேன்னு சொன்னா டைட்டாவும் டைட்டாவும் இருக்காது, அதே சமயம் இந்த கப்பெல்லாம் வந்து எங்களுக்கே தெரியும் நம்ம ஒர்க் பண்ற நம்ம பிரெஸ்ஸியர் ப்ரா போட்டு செருக்கி நம்மட உடம்பு சும்மா நாங்க ஃப்ரீயா நைட்டி போட்டிருக்கிற நேரத்துக்கும் நாங்க வந்து ப்ரா போட்டு உடுத்தினோன்னையும் எங்களுக்கு டிஃபரெண்ட் தெரியும். அது மாதிரி இந்த பிளவுஸ் வந்து நல்ல ஃபிட்டோனா வந்து செட் ஆயிரும் எங்களோட உடம்போட, அதுக்கு தான் இந்த கிராஸ் கட். ஆனா இதுல ஒரு அளவு எதுவுமே நீங்க மாத்த கூடாது. இப்ப நீங்க இதுல அளவு முன்பக்க அளவு எடுத்து செய்யறேன்னு சொன்னா பின்பக்கம் மார்க் பண்ணிருக்குங்க. முன்பக்கம் நீங்க அளவு எடுத்து செய்யற நேரம் அழகா இந்த இப்படி இருக்குது இந்த மூணு டாட் எடுக்கையில ரொம்ப இப்படி நீங்க இழுத்து பிடிச்ச அளங்க அப்படின்னு ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க, அப்படிலாம் நீங்க செஞ்சீங்கன்னா ரொம்ப கிராஸ் இருக்கிற இது ஏற்கனவே கிராஸ் கட்ல இந்த கிராஸ் வந்து கொஞ்சம் ஒரு அரை இன்ச் முக்கால் இன்ச் கூட தான் இருக்கும், இதுல நீங்க ரொம்ப இழுத்தியன்னு சொன்னா ரொம்ப இறங்கிரும். அப்புறம் உங்களுக்கு வந்து பிளவுஸ் அந்த பட்டியெல்லாம் உள்ளுக்கு மடிஞ்சு மடிஞ்சு போயிரும் பிளவுஸ் இந்த பட்டியெல்லாம். அதனால இப்படி நீங்க துணியில இப்படி வச்சுட்டு இப்படி மடிச்சுக்கிறங்க, மடிச்சுட்டு சரியா டேப் இதுல இருந்து இது வரையும் இப்படி வச்சு இது வரையும் எடுக்க, என்ன உயரம் இருக்குதோ அந்த அளவு உயரம் அவ்வளவுதான். மத்தபடி இந்த டாட் எல்லாமே இதே அளவு எடுத்து நீங்க செய்யுங்க. நான் சொன்ன மாதிரி இந்த கிராஸ் கட் பிளவுஸ்ல எப்ப இந்த முன்னுக்கு வந்து லெஸ் பண்ணணும், எப்ப முன்னுக்கு எடுக்கிற உயரத்தை குறைக்கணும்னு சொன்னா உங்களுக்கு அந்த பிளவுஸ் போட்டு போட்டு நீங்க மிச்சம் பாவிச்சிட்டீங்க, மிச்சம் யூஸ் பண்ண பிறகு இது ரொம்பவே கிராஸ் வந்து கழுவி கழுவி நாங்க மிஷின்ல போட்ட பிறகு ரொம்ப துணி தன்மையை பொறுத்து ரொம்ப நார்மல் குவாலிட்டி துணியா இருந்தா ரொம்ப இழுபட்டுரும். அப்ப அந்த இழுப்பட்ட நேரம் அந்த பிளவுஸை நீங்க போடுற நேரம் ரொம்ப அந்த கப் ஷேப் எல்லாம் கீழே இறங்கி பட்டியெல்லாம் இறங்கி ரொம்ப பெருசா உங்களுக்கு இந்த ஷோல்டர் இந்த இடத்துல வந்து தொய்வு பட்டுரும். அந்த கிராஸ் கட் இழுப்பட்டு இழுப்பட்டு நீங்க என்னத்தான் இழுத்து ஃபிட்டா உடம்புல போட்டாலும் இந்த இடத்துல ஒரு வளைஞ்ச மாதிரியே இருக்கும். அப்படி இழுப்பட்டு அப்படி உங்களுக்கு தெரியுது ஆனா இந்த பிளவுஸ் தான் எனக்கு உடம்பெல்லாம் சரியா இருக்கு, இதை நேர்கட்ல போட்டு எப்படி வெட்டலாம் நீங்க யோசிக்கிற நேரம் மட்டும்தான் இந்த உயரத்தை வந்து எவ்வளோ உயரம் கூட இருக்குதோ உங்களுக்கு அப்போ நீங்களாவே ஒரு கணக்கு பண்ணி ஒரு இன்ச்சோ அரை இன்ச்சோ ரெண்டு இன்ச்சோ எவ்வளோ உயரம் குறைய இருக்குதோ அந்த அளவு குறைச்சி எடுக்கலாம். மற்றபடி நீங்கள் வந்து எந்த விதத்துலையும் இந்த கிராஸ்கட் பிளவுஸை நேராக மாத்திரும்னு நினச்சிட்டு நீங்கள் உயரத்தை குறைச்சி எடுத்துடாதீங்க. இப்போ இந்த கிராஸ்கட் பிளவுஸை வந்து நான் இப்போ வந்து நேர்கட்டுக்கு எடுக்கணும்னு சொன்னால் என்ன செய்வேன்னா நேரடியாக இப்படியே ஃபர்ஸ்ட் உடம்புட அளவை மார்க் பண்ணிக்கிடுவேன்.
அடுத்து இடுப்புட அளவு மார்க் பண்ணிட்டு இதை நாங்க ரெண்டா போட்டுக்கிறோம். இப்ப நீங்க ஃபுல்லா தானே எடுத்திருக்கீங்க, இல்ல இப்படியே நீங்க துணியில இப்படியே விரிச்சு வச்சுட்டு இப்ப இதுதான் துணி, இந்த கோட்ல துணி இருக்குன்னு சொன்னா அந்த எண்ட்ல நீங்க இப்படி வச்சுட்டு டேப்பை இதுல இருந்து இந்த கோடு வர எவ்வளவு இருக்குன்னு அளந்து பாருங்க. அப்ப இதுதான் உடம்புட மார்க். அதே மாதிரி இதுல இருந்து இதுவரை இடுப்பு எவ்வளவு இருக்குன்னு அளந்து பாருங்க. அளந்து பார்த்தா இதுதான் உயரம் எவ்வளவு. அப்ப இந்த பின்பாட்டை எடுத்துட்டேன்னு சொன்னா முன்னுக்கு நாங்க அதே தான் போட்டு வெட்டுவோம். இப்ப இதுல பத்து வந்துச்சுன்னா முன்னுக்கு பத்து தான் நீங்க வைக்கணும். அப்ப அதே அளவு தான், மத்தபடி இந்த டாட்டோட உயரம் மட்டும் தான். அது இந்த நீங்க பிளவுஸ்ல இப்படி டேப்பை வச்சு இப்படி எடுத்து எடுத்துக்கறலாம். இல்ல நீங்க இந்த பிளவுஸ் எனக்கு சரியா இருக்கு ஆனா இதை நான் கிராஸ்கட்ல போடணும், நீங்க பின்பக்கத்தை மட்டும் உடம்பு இடுப்பை மட்டும் அளந்து எடுத்துக்கிறங்க. முன்னுக்கு வந்து நீங்க இதுகெல்லாம் ஒண்ணுமே பிளவுஸ்லயே அளக்கவே தேவையில்லை. நான் தான் நம்மளோட சேனல்ல வந்து எப்படி ஒரு பிளவுஸ வந்து ஈஸியான முறையில வெட்டலாம்னு சொல்லி நான் போட்டிருக்கிறேன். வேணும்னா அது ரெண்டு மெத்தட் இருக்குது, அந்த லிங்கையும் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். நீங்க அதுல போய் இப்ப உங்களோட உடம்பு அளவு பத்து இருக்குன்னா அந்த இதுக்கு முன்னுக்கு நான் எப்படி முன்பாட்டை வெட்டுறேன் அப்படின்னு நீங்க பாருங்க. உங்களோட என்ன அளவு சைஸோ அந்த அளவுக்கு முன்பாட்டை வெட்டுறதுக்கு ஈஸியான மெத்தடெல்லாம் நான் காமிச்சிருக்கிறேன். அத வந்து இந்த முன் பக்கத்துக்கு நீங்க அதையே மாத்தி கன்வெர்ட் பண்ணி செஞ்சுக்கறலாம். இல்ல எனக்கு அதெல்லாம் பிடிக்கல, இல்ல இந்த பிளவுஸ் மாதிரியே தான் வேணும்னு நினைச்சேன்னு சொன்னா நீங்க இந்த பின்னுக்கு எடுக்கிற அளவை வச்சுக்கிட்டே இந்த முன் பக்கத்துக்கு மார்க் பண்ணிட்டு இந்த கிராஸை புடிச்சிட்டு நான் சொன்னேன் தானே இந்த கிராஸ் எப்படி இந்த பாயிண்ட் இருக்குது இதை இப்படி தூக்கிக்கிறங்க. தூக்கிட்டு இதை இப்படி வெளியால எடுத்து விட்டுட்டு மேல ஷோல்டர்ல இருந்து இதுவரையும் டேப்ல அளந்து பாருங்க எவ்வளவு தூரம் இருக்குது. அதுதான் இந்த செஸ்ட் பாயிண்டும் அந்த டாட்டோட உயரம். அடுத்தது இந்த மேல கழுத்துக்கு எவ்வளவு வச்சிருக்கு, அப்ப டேப் இப்படி மேல வச்சு இந்த இடத்துல நேர சதுரமா புடிச்சிட்டு இப்படி வளைச்சேன்னு சொன்னா இந்த கழுத்து உயரம் வந்துடும். எவ்வளவு இன்ச்சு கழுத்துக்கு உயரம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி அகலம் துணியில நான் சொன்னேன், துணியில இப்படி சதுரமா வச்சுட்டு டேப்பை வச்சுட்டு பாக்குற நேரம் இந்த இடவழி தான் கழுத்துட அகலம். அடுத்தது இந்த சென்டர் டாட்டு, அப்ப இந்த கழுத்து அகலத்துல இருந்து இந்த உயரம் எவ்வளவு விட்டுருக்காங்க அளந்து மார்க் பண்ணுங்க. அடுத்தது கை ஷோல்டர்ல இருந்து நேரா டேப்பை நீங்க இப்படி துணியில வச்சாலும் சரி, துணியில வச்சு இப்படியே மார்க் பண்ணாலும் சரி, இல்ல டேப்பை இப்படி நேரா வச்சுட்டு முதல்ல இந்த ஷோல்டர்ல இருந்து நேரா டேப்பை இங்கே புடிச்சிட்டு இந்த இடத்துல இருந்து நேரா கோடு போட்டுக்கிறோம். கோடு போட்டுட்டு இங்க இருந்து ஒன்னரை இன்ச்சு தள்ளி இந்த வளைவை மார்க் பண்ணியிருக்கா. பண்ணிட்டு இந்த எண்டு முடியற இடத்துல இருந்து இந்த உயரம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இந்த உயரத்தை அளந்து இதுல மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு கீழே அப்படியே கொடு போட்டுட்டு அதுக்கு பிறகு பட்டி விட்டுங்க. அப்படிதான் வெட்டுறது. மத்தபடி வேற நீங்க எக்ஸ்ட்ரா இந்த கிராஸ்கட் பிளவுஸ் இப்ப தைக்க கொடுக்க, நீங்க டெய்லர் இருக்கிறீங்க தைக்க கொடுக்குறாங்க, கிராஸ்கட் பிளவுஸ் வந்து எனக்கு ஸ்ட்ரைட் கட்லயே போட்டுருங்க இந்த கிராஸ்கட் பிடிக்கல அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு கன்ஃபியூஸும் ஆக வேணாம். சும்மா நாங்க நார்மல் பிளவுஸ் எடுக்கிற மாதிரியே செஞ்சு விட்டுறலாம். இதுக்குன்னு ஒரு தனியா டிஃபரெண்ட் மெத்தடோ டிஃபரெண்டா நீங்க அளவு எடுக்கிறதோ எதுவுமே இல்லை. இவ்வளவுதான் கிராஸ்கட் பிளவுஸ்க்கும் இந்த நார்மல் கட்டுக்கும் சாதாரண கட்டுக்கும் உள்ள வித்தியாசம். நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறனும் எந்த ஒரு பிளவுஸ் எடுத்தாலும் இது கிராஸ்கட் பிளவுஸ் தான், இது நேர்கட் பிளவுஸ் தான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். அவ்வளவுதான் இதுல வித்தியாசம். இப்படிதான் நாங்க வந்து ஒரு முன் பாட்டு வெட்டி எடுத்துருவோம் துணியில. இப்ப இது ஒரு பின் பாட்டு வெட்டி எடுத்திருக்கிறோம். இப்ப இத வந்து நாங்க எப்படி கிராஸ்கட்டா, இப்ப இது வந்து நேர்பாட்டில தான் வெட்டி இருக்கிறோம். வெட்டையில நீங்க நேர்பாட்டில தான் வெட்டணும். இப்ப கிராஸ்கட்னாலும் நீங்க பேப்பர்ல கட் பண்ணாலும் வெட்டுற நேரமே நீங்க பேப்பர்ல கிராஸ் வச்சு வெட்டணும்னு அவசியம் இல்லை. நேரவே அப்படியே நீங்க போட்டு வெட்டி எடுத்துட்டு அந்த பேப்பரை கொண்டு போயிட்டு துணியில தான் நீங்க கிராஸா போடணும். அதை எப்படி போடணும்னு பாருங்க. இப்ப நாங்க துணியை எடுத்துக்கிறோம். இதுதான் நீங்க இப்ப தைக்கிற பிளவுஸ்ன்னு நினைச்சா பாருங்க. இப்ப இந்த கரவாட்டியை இப்படிங்க ரெண்டு பக்கமும் வச்சுக்கறலாம், இல்ல இப்படி திருப்பிட்டு இப்படின்னு நாங்க துணியில எங்களுக்கு எவ்வளவு தூரம் இருக்குதோ அந்த அளவுக்கு மடிச்சுக்கிறலாம். இவ்வளவுதான் இருக்குன்னா இப்ப இதுல வந்து பின் பக்கத்தை எப்பவுமே எந்த பிளவுஸ் தைச்சாலுமே கிராஸா போட்டுறக்கூடாது. பின் பக்கத்தை வந்து நேர் கட்டிங்ல தான் நாங்க போடணும். இப்படி நீங்க இந்த மூடின பக்கத்துல இதுதான் எங்களோட பின்பக்க அளவு. எந்த பிளவுஸ் தைச்சாலுமே பின் பக்கத்துக்கு இப்படிதான் நேர்பாட்டு வைக்கணும். ஓப்பன் வச்சிருந்தாலும் சரி, இல்ல மூடின மாதிரி இருந்தா பின் பக்கமும் ஓப்பன் வச்சிரும் அப்படின்னா இந்த ஓப்பன் பக்கத்துல எடுக்கலாம். இல்ல இந்த மூடின பக்கத்திலேயே வச்சு மார்க் பண்ணி எடுத்துட்டு நீங்க இதை ஓப்பன் பண்ணிக்கிறலாம். இதுதான் பின் பக்கம் இருக்கிற இடம் மெத்தடு. அடுத்தது இந்த கிராஸ்கட் போடணும்னு இந்த பிளவுஸ் இதுதான் முன் பக்கம்.
இத நேர் பாட்ல இப்படியே நாங்க மார்க் பண்ணி இது பின் பக்கமும் இது முன் பக்கமும் ஒரே மாதிரி எடுத்துட்டோம்னு சொன்னா இது வந்து எங்களுக்கு நேர் பாட் கட்டி நேரா பிளவுஸ விட்டுறது. இத கிராஸ்ல போடணும்னு சொன்னா இந்த இருக்குது இப்படி போடணும். இந்த இப்ப இது வந்து துணிக்கான அது தனி கிராஸ் கட்டுக்கு, அப்ப நீங்க நேர்பட்டுல போட்டா இது சரியா சேரும், ஆனா கிராஸ்ல போடுற நேரம் காணாது. அப்ப நீங்க இப்படி துணியை டபுளா தூக்கி போட்டுச்சு, இந்த இருக்குது நீங்க எடுத்த முன் அளவை கொண்டாந்து இப்படி இந்த கார்னர் இருக்குது இந்த எண்டு, இந்த எண்டுல கொண்டாந்து இந்த முன்பாட்டை இப்படி வைக்கணும். இப்படி வச்சு இப்படி வெட்டுறதுதான் இந்த கிராஸ் இப்ப இதுல நீங்க இப்படி போடுறதுதான் கிராஸ் கட்டி. இப்ப நீங்க இந்த துணியையே இப்படி இழுத்தோன்னு சொன்னா இது நல்லா இப்படி ஸ்ட்ரெச் ஆகும், இப்படி வளையுது பாருங்க, இதுதான் கிராஸ் பீஸ். இதையே நாங்க இப்படி நேரா இழுத்தோன்னா ஒரு அளவுக்கு தான் இழுப்படும், இழுப்படாது. ஆனா இப்படி நீங்க இந்த கார்னரை பிடிச்சி இந்த கிராஸை இழுக்கிற நேரம் துணியை வந்து நல்லா வளைஞ்சு கொடுக்கும், அதுதான் இந்த கிராஸ் கட்டிங் போடுறது. இப்ப இப்படி இந்த கார்னர்ல ஒரு பாட்டை வச்சு இப்படி போடலாம். இல்லையா நாங்க இப்படி இந்த ஒர்க் பிளவுஸ் எல்லாம் செய்வோம், அப்ப இந்த இடத்துல இப்படி போட்டுக்கலாம். துணி இருக்கிறத பொறுத்து உங்களுக்கு எங்கெல்லாம் துணி கிடைக்குதோ அந்த இடத்துல இப்படி நேரா போட்டா நேர்கட். இதையே இப்படி கிராஸ் இப்படி போட்டோம்னு சொன்னா இதுதான் கிராஸ் கட். நீங்க கிராஸ் கட் வெட்டுற நேரம் இப்படித்தான் வளைச்சுதான் துணியில மார்க் பண்ணணும். ஏதாவது இந்த பக்கம் எண்டு இல்லாட்டி இந்த பக்கம் இந்த கார்னர்ல வச்சு போட்டீங்கன்னாதான் ஃபுல் கிராஸ் கிடைக்கும். இல்ல இடையில வச்சுட்டு லைட்டா இப்படி கொடுத்தா அது ஒரு செமி கிராஸ் மாதிரி தான் கிடைக்கும். இந்த மூளை நாலு பக்கம் மூளை இருக்குது துணி, இந்த எண்டு இந்த எண்டுல வச்சு போட்டாதான் உங்களுக்கு ஃபுல் கிராஸ் கிடைக்கும். மத்தபடி இப்படி இடையில இப்படி வளைச்சு செஞ்சாலாம் செமி கிராஸ் தான் எடுக்க இயலும். இந்த கிராஸ் கட் போடுறதுலயும் துணியில போடுறது மட்டும்தான் கிராஸ் கட் போடணும். நீங்க பேப்பர்ல வெட்டி எடுத்தா நேர்பாட்டிலே வெட்டி எடுத்தாராம். பேப்பர்லயே நீங்க கிராஸா கட் பண்ணுங்கிறது. இந்த கிராஸ் கட் பிளவுஸ் வந்து எதுக்கு தைக்கணும்னு சொன்னா, இப்ப 36 சைஸ் இந்த உடம்புக்கே 36 சைஸ்ல தைச்ச பிளவுஸையும் நான் போட்டுருவேன், 37 சைஸ் தைக்கிறதையும் போட்டுக்கிருவேன், 38 நாளே என்னால போட முடியும். ஏன்னு சொன்னா இந்த கப் ஷேப் வந்து நல்லா ஸ்ட்ரெச்சபிளா இருக்கும், மூணு சைஸ்க்குமே பொருந்து. நாங்க இப்ப பிரா பிரெஸ்ஸியர் வாங்கினோம்னா 36 37 38 மூணு சைஸ்க்கு கூட போட்டுக்கலாம். அந்த உக்ஸ் மூணு உக்ஸ் வச்சிருப்பாங்க தள்ளி தள்ளி மாட்டுற மாதிரி பின்னாடி. அப்ப அது மாதிரி இந்த கிராஸ் கட் பிளவுஸ் நாங்க போட்டு வெட்டணும். அப்போ ஒரு சரியான அளவு இப்ப நீங்க ஒருத்தர் தைச்சு கொடுக்குறிய கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கணும் லூஸா இருக்குன்னு அவங்களோட பிளவுஸ் மாதிரி சேர்ற அளவு கன்ஃபார்மா அளவு சரியா தெரியல, 36 தான் இருக்கணும், சில நேரம் தடிச்சிருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சா கட்டாயம் கிராஸ் கட் போட்டு ட்ரை பண்ணுங்க. அவங்களுக்கு அந்த நீங்க எடுத்த சைஸ விட ஒரு இன்ச்சு கூட கூட அவங்களுக்கு உடம்பு வந்து அது போடுற மாதிரியே தான் இருக்கும். அதுதான் இந்த கிராஸ் கட் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். இதே இது நாங்க பெரிய ஆட்கள்ட சைஸ கொண்டாந்து சின்ன ஆட்களுக்கு போட்டாலும் நாங்க டக்குன்னு சைடு அடிச்சிடலாம், ஆனா இந்த கப் ஷேப் எல்லாம் சரியா வந்துடும். அதுக்கு தான் இந்த கிராஸ் கட்டை அந்த பிளவுஸ் சரியான அளவா இருந்தா அதுல எந்த மாற்றமும் செய்யாதே. முன்ன பின்ன இந்த ஷோ கப் இந்த முன்னுக்குள்ள டாட்டட உயர் இந்த ஷோல்டர் வளைஞ்சோ இல்லாட்டி கொஞ்சம் தூக்கின மாதிரியோ பிளவுஸ் வந்து கொஞ்சம் ஃபிட் இல்லாம லூஸா தொங்குற மாதிரி இருந்தா மட்டும் அது எவ்வளவு தூரம் இருக்குதோ, அரை இன்ச்சோ முக்கால் இன்ச்சோ ஒரு இன்ச்சோ எவ்வளவு தூரத்துக்கு நீட்டமா இருக்குதோ அதை மட்டும் மைனஸ் பண்ணுங்க. இல்ல எனக்கு இந்த பிளவுஸ் நல்லாவே இருக்குதுன்னு நினைச்சா கண்டிப்பா நீங்க எந்த அளவையும் குறைச்சிடாது, அப்புறம் உங்களுக்கு வந்து ஃபிட்டும் இல்லாம போயிடும். ஸ்ட்ரெயிட் கட் போடுறதுக்கும் இந்த கிராஸ் கட் பிளவுஸ மாத்திர நேரமும் எந்த அளவும் சேஞ்ச் பண்ணக்கூடாது, இதுதான் டிஃப்ரெண்ட். இப்ப நீங்க இதே மாதிரி ஒரு கிராஸ் கட் பிளவுஸ் எடுத்துட்டு நீங்க அந்த ஸ்ட்ரெயிட் கட்டுக்கு அந்த நீங்க உங்களோட பிளவுஸ்ல என்ன அளவு இருக்கோ அதையே மார்க் பண்ணி செஞ்சு போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப பிளவுஸை வச்சு செய்ய முடியலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் எப்படி இந்த பிளவுஸை வந்து சும்மா நீங்க என்ன சைஸ்க்கும் எடுக்கலாம்னு சொல்லி ரெண்டு மெத்தடு நான் போட்டிருக்கிறேன். அந்த இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு அது சரியா வந்துச்சுன்னு சொன்னா நீங்க அழகா கிராஸ் கட்ல அதுல பிளவுஸை வச்சு அளவெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மெத்தடே நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. தையல இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க யாருக்குனாலும் நம்மளோட சேனலை கண்டிப்பா சொல்லுங்க. ஏன்னா நிறைய ஈஸியான மெத்தடு தான் இன்னைக்கு நிறைய பேர்னால அந்த பிளவுஸ் ஒரு அரை மணி நேரத்துல வெட்டிட்டு ஒரு சாரி வாங்கினா அரை மணி நேரத்துல தச்சு உடுத்திடுவேன். அதனால ரொம்ப ஈஸியான மெத்தட். நிறைய பேர் பிளவுஸ்னா கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் இதுக்குள்ள பிளவுஸ் தைக்கிறதுக்கே விரும்ப மாட்டாங்க.
அதனால முதல்ல உங்களோட பிளவுஸ் வேலை நீங்களே செஞ்சு போட்டா உங்களுக்கு சந்தோஷம் தானே. அப்படியே நீங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அப்புறம் நல்லா நீங்க பழகிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கும் ஒரு வழி வந்துடும். தையலை வச்சு நம்ம வீட்டில் இருந்துட்டே வேலையை செஞ்சுட்டு நம்மளே செஞ்சு கொடுத்துக்கறலாம். அதனால கண்டிப்பா தையல் ஆர்வம் உள்ளவர்களுக்கு இதை கண்டிப்பா சொல்லுங்க, அவங்களும் பயன்படுத்திக்கிடட்டும். தேங்க்யூ.